Guys, this is a new assignment. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் பத்தி நான் எக்ஸ்ட்ரா அப்டேட் அப்டேட் இருக்கு. நம்ம ஸ்பீடா பார்ப்போம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். நம்மள லீட் பண்ணக்கூடியது ஒரு புதிய லீடர். என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் லீட் டைம் டு லீட்னு சொல்லி போட்டாங்க. ஆக்சுவலா இவங்க இருந்தாங்கல்ல, இவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு வார்த்தை போட்டிருந்தாப்புல, ஒரு தலைவலா போட்டிருந்தாப்புல, அப்புறம் தான் தவளா மாதிரி தலைகளை உட்காந்து அப்புறம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாப்புல, அதுக்கப்புறம் தான் விட்டாங்க படத்தை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இப்போ அவங்க இல்லை இல்லை, ரெண்டு பக்கமும் யாரும் பெரிய ஆள் இல்லை, அதுக்காக உங்களை லீட் பண்ண வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்ட் ஏஜென்ட். அடுத்த வார்த்தை கழிச்சிங்களா, நெகோசியேஷன். அந்த பேசுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மணி ஹேஸ்ட் பார்த்தீங்களா, மணி ஹேஸ்ட்டில் பிடிச்சி சொன்னால் நம்ம ரக்கேல் வருவாங்கல்ல, ரக்கேல் வந்து பேசுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நெகோசியேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு ஆள், சிறந்த பேச்சாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஷார்ட்டை காட்டுவோம். கொஞ்சம் ஷார்ட்டை பார்த்தீங்களா, காந்தி இருப்பாப்புல, அவர் பேரும் காந்தி. காந்தி காந்தி கந்தனிஸ் பேக். குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சுலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். குழந்தைலாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கு, ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா குழந்தைய பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு காந்தியை பற்றி தான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது அந்த காந்தின்றவர் வந்து நல்லா பயங்கர குடியாடுற போல, நல்லா ஊத்தொண்டி தண்ணுவண்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நல்லா சரங்கப்படுவார், பெண்களை சுற்றுவாப்பில். அப்புறம் பெண்களுடைய தொடர்பு இருக்குமா அப்படின்றது அவங்க மனைவி சொல்கிறாங்க, நான் சொல்ல அவங்க மனைவி சொல்கிறாங்க. நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கிறேன். நான் அனுபவிச்ச இந்த வலியை காந்தியும் அனுபவிக்கணும். ஸோ காந்தி முருகு காந்தி அப்படி இருக்கலாம், இல்லை காந்தி நேதாச்சி அப்படி இருக்கலாம், கனெக்ஷன் அப்படி தான் கொடுப்பாங்க. அடுத்த நேரம் ரொம்ப சிமிலராக கனெக்ட் ஆகும். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்த்தேன். லைஃப்பில் காந்தி வேஷம் போட்ட ஆட்களை பார்த்துருக்கேன். ஸ்கூலுக்குலாம் போகிற மாறுவிட போட்டியில் காந்தி வேஷம் போட்டு போவோம் சின்ன பிள்ளைகளாம். ஸோ மாறு வேஷம் போட்டு போட்டு பார்த்து, அதாவது காந்தி வேஷம் போட்ட ஆட்களை பார்த்துருக்கேன், ஆனால் காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறேன். ரெட்டை வார்த்தைகள், டபுள் மீனிங். ரெண்டு பேரா மாமி? எவ்வளோ நேரம் காமெடி பண்ணிட்டு இருந்த தூக்கி ஓரமாக வச்சுட்டு சீரியஸாக மேட்டருக்கு வருவோம். அங்கே என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, சென்னையில் ஏதோ ஒரு இடத்தில் இவங்கள் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க, ஏதோ ஒன்று வைக்கிறாங்களா, வெங்காயம் வெங்காயம் வைக்கிறாங்களா அங்கேயும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இந்த வெங்காயம் வைக்கிறாங்கன்னு சொன்ன ஒரு அந்த மார்க் இருக்குல்ல, அந்த பெயிண்ட் பண்ண மார்க். ஆரியா நடித்த படத்தில் வந்து ஏதோ ஒரு படத்தை நம்ம டீகோட் பண்ணியிருந்தோம், அந்த படம் பேர் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து அந்த அந்த இடத்த தான் பின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாரிசாலும் அந்த இடத்த பின் பண்ணியிருப்பாப்புல, அந்த செங்கோல். எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோலேயும் அந்த இடத்த பின் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல வெங்காயம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அவர். ஸோ அதை நீங்கள் கவனிச்சோன்னே, அந்த வெங்காயத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க, ஊசி போச்சு போல தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அது வெடிச்சா என்ன ஆகும், தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அந்த வெங்காயம் ஏதாச்சும் வீசி வாட வந்துச்சுன்னா என்ன ஆகும், மக்களுக்கெல்லாம் பாதிப்பு வரும்ல. தண்ணிக்குள்ள ஒரு வெங்காயத்தை தூக்கி போட்டால் என்ன ஆகும், அதை விஸ்வரூபத்துக்கு சொல்லியிருக்காப்புல, இவருடைய முன்னோர் ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் விஸ்வரூபத்துக்கு சொல்லியிருக்காரு. கடலுக்கு அடியில் ஒரு வெங்காயத்தை வச்சோம்னா அது ஒரு பேர் அழிய உள்ளே கொண்டு வரும், தண்ணியை உள்ளே கொண்டு வந்துடும், உள்ள உட்காந்து மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஷயம் புரியும் நினைக்கிறேன். விஷயம் இவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நமக்கு மெசேஜ் அடிச்சு உருண்டு இருப்பாங்களா, கட்டி உருள் அஞ்சு பேர் கட்டி உருள். ஓகே கட் பண்ணிக்கலாம். சொல்லு, வயசாயிருச்சு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்றனால நான் வந்து ரொம்ப சோர்ந்து சோர்ந்து போயிட்டேன் நினைக்கிறீங்களா, பழைய சொரட்டடா இந்தியன்ட்டு வந்தார்கள் அந்த மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு டைலாக். அதில் ஒரு டைலாக் சொல்கிறாப்புல, லூப் சொல்லுவாப்புல, லூப்பு எந்த படத்தில், நம்ம மாநாடு படத்தில் அது சொல்லுவார்ல லூப் டைலாக், அதே டைலாக் மாதிரி இங்கே ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லயன் எப்பவுமே லயன் தான், அதாவது லயன் செத்து போனாலும் லயன் தான், லயன் கிளறுகிட்டே ஆனாலும் லயன் தான், லயன் குட்டியாக இருந்தாலும் லயன் தான் சொல்கிறாங்க. லியோ 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 ஐயோ அப்டேட் போடுறாங்க. இப்போ ஒரு ஷார்ட்ல அவர் ஒரு பாட்டு போடுவாப்ல, அப்படியே கில்லி படத்துக்கு போயிட்டாப்ல தலைவி. எப்படின்னா கில்லியில யாரு, த்ரிஷா. எங்கேயும் த்ரிஷா இப்போ கான்ட்ரவர்ஷன் போயிட்டு இருக்குது, என்ன த்ரிஷா இப்போ என்ன இப்போ சம்மந்தமா பேசுறேன், சம்மந்தம் இருக்கே. இன்னைக்கு நான் உட்காந்து வீடியோ பார்த்துக்கிறீங்க, எங்க வீட்டில் டிவியில் போட்டுருக்காங்க, என்ன பாட்டு என்ன போட்டுருக்காங்க தெரியுமா, கில்லி படத்தில் அந்த சீக்வன்ஸ், மதுரமலை மாமலி அந்த பாட்டு இருக்கு, அந்த சீக்வன்ஸோட ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோ. இப்போ ட்ரெயிலரு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, நான் பார்த்தது காலில், இப்போ ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெயிலர் தலைவன் கடைசி கிளைமேக்ஸ் இந்த பாட்டை பாடுறாப்ல, மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா. பேரு காந்தி, மருதமலை மாமணியே முருகையா. இது நானாக சொன்னீங்க, எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாளைக்கு ஒரு கூட்டம் தெரிந்தோம், விஜய்க்கும் கதிருக்கும் ஏதோ தொடர்பு.
புரியுதா உங்களுக்கு சரி, இப்ப என்ன சொல்றாங்க, மருதமலை மாமணியா முருகையா தேவரின் குலம் காக்க வேலையா ஐயா அவதாயா எல்லாம் நீ நல்லா பண் பண்றீங்க தலைவா. ஓகே மக்கள், இதோட இந்த ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை மேம் அந்த பட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து சந்திக்கலாம். இந்த கிட்டப்பில் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பாடி ஷோட அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்துக்கலாம் என்ன நினைச்சிட்டீங்க எல்லாரும், நானும் பல கிட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வரேன், பார்த்த உடனே பாடி ஷோடா அந்த கிட்டப்பக்கு என்னடா மரியாதை, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா, நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம், உன் கொண்டதாண்ட உன்னை ஃபாலோ பண்ண, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. கண்டிப்பா ஒரு நாள் கொண்ட நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.